உங்களுக்கு வலுக்கை வராமல் இருக்க வேண்டுமா? அப்போ இந்த காயம் வந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்து வலுக்கையே வராது. உலகம் முழுவதுமே அதிகளவு மக்களால் உண்ணப்படும் காய்கறிகள் ஒன்று தான் வந்து முட்டைக்கோஸ். அதே சமயம் பல வழிகளில் சமைக்கக்கூடிய காய்கறியும் இதுதான். ஒவ்வொரு நாட்டிலுமே முட்டைக்கோஸை வெவ்வேறு விதங்களில் சமைக்கிறாங்க. குளிர்ந்த காலநிலையில் இதனை பயிர் வைப்பது என்பது மிகவும் சவால ஒன்று தான். ஆனால் திறமையான விவசாயிகள் கடினமாக உழைச்சி ஆண்டு முழுவதுமே முட்டைக்கோஸை கிடைக்கும்படி செய்கிறாங்க. முட்டைக்கோஸில் பல வகைகள் இருக்குது, ஆனால் அவற்றில் இருக்கும் ஊட்டச்சத்துக்களில் எந்த வேறுபாடு மக்களால் பயிரிடப்பட்டு வருது. இது சீனாவின் சென்சி மாகாணத்தில் தான் முதன் முதல்ல பயிரிடப்பட்டது. வலுக்கைக்கான மருந்து. பண்டைய சீனாவில் மக்கள் வந்து இதனை அதிகம் சாப்பிட்டதற்கான காரணம் அவர்கள் வந்து இதனை வலுக்கையை போக்கும் அற்புத மருந்தாக நினைச்சதுதான். இது தற்போது எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியல, ஆனால் இப்போதுமே சீன மக்களிடையே இந்த நம்பிக்கை இருக்கு. சீனர்களோட கூந்தல் ஆரோக்கியத்திற்கு இது ஒரு முக்கிய காரணமாகும். முட்டைக்கோஸில் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கும் பல ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அதிக அளவு விட்டமின் சி. முட்டைக்கோஸில் விட்டமின் சி அதிக அளவு இருக்கு. இது உங்களோட உடல்ல இருக்கும் நச்சுப் பொருட்களை வெளியேற்றது, மேலும் சரும ஆரோக்கியம், கீழ்வாதம் போன்ற நோய்கள் வராமல் தடுக்குது. விட்டமின் சி அதிகம் வேண்டும்னா சிவப்பு வண்ண முட்டைக்கோஸை சாப்பிடுங்க. வழக்கமான பச்சை முட்டைக்கோஸில் இருக்கும் அளவை விட இதில் 2 மடங்கு அதிகமாக இருக்கு. சரும ஆரோக்கியம். ஆரோக்கியமான முடி, சருமம் மற்றும் நகங்கள் போன்றவை இந்த இலை காய்கறிகள் மூலம் கிடைக்கும் சில முக்கிய நன்மைகள் ஆகும். முட்டைக்கோஸின் உயர் கந்தக உள்ளடக்கம் கெராட்டின் உற்பத்திக்கு வழிவகுக்குது. இதன் விளைவாக உங்கள் உடல் உள்ளேயும் வெளியேயும் நன்றாக இருக்கு. புற்றுநோய் தடுப்பு. இன்று உலக அளவில் வந்து அதிக அளவு இருக்கும் ஆபத்தான நோய்களை ஒன்று தான் புற்றுநோய். ஆண்டுதோறும் புற்றுநோயால் இருக்கிறவங்க எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டே செல்லுது. முட்டைக்கோஸை அடிக்கடி சாப்பிடுவது புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்கும் என்று அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சூரியனின் புறவுதா கதிர்களில் இருந்து பாதுகாக்கும். இது சரும புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கும். எடை குறைப்பு. ஒரு கப் முட்டைக்கோஸில் 33 கலோரிகள் இருக்கு. சமைத்த முட்டைக்கோஸை சாப்பிட நீங்கள் ஒருபோதும் பயப்பட வேண்டியதே இல்லை. மேலும் இதில் அதிக அளவு நார்ச்சத்தும் குறைவான கொழுப்பும் இருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான கலவையாகும். இது வந்து எடை குறைப்பிற்கு வழிவகுக்கும். தலைவலி. தினமும் பச்சை முட்டைக்கோஸ் ஜூஸ் குடிப்பது, அப்படி இல்லைனா சூடாக்கப்பட்ட முட்டைக்கோஸிலேயே தலையின் மீது வைப்பது பயங்கரமான தலைவலியை குணப்படுத்தும். இது கேட்பதற்கு விசித்திரமாக இருக்கலாம், ஆனால் இது உலக அளவில் நடைமுறையில் இருக்கிற பயனளிக்கக்கூடிய ஒரு வைத்தியமாகும். சார்க்ராட் என்பது புளித்த முட்டைக்கோஸிலிருந்து தயாரிக்கப்படுற ஒரு உணவு. டச் நாட்டை சேர்ந்த மாலுமிகள் வந்து அவங்க நீண்ட பயணத்தின் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்கர்வி நோயிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள இந்த உணவை தான் வந்து அதிகமாக சாப்பிட்டு வந்திருக்காங்க. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும்.